ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவிதா. இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ. என் வீட்டில் நான் யூஸ் பண்ணுற ஒரு சாப்பர். கிட்டத்தட்ட இது ஒரு நான் 3 மந்த்ஸ் மேலே யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இது இந்த பெய்ட் ப்ரமோஷனும் கிடையாது. வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு சாப்பர். இதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் யூஸ் பண்ணுறது பிஜிஎம் பிராண்டோட ஹேண்டி சாப்பர். என்கிட்ட இருக்கிறது எக்ஸ்எல் சைஸ். இதை விட சின்ன சைஸும் அவைலபிளாக இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு பெருசு வாங்கிக்கிட்டால் நம்ம ஒரே டைமில் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் அதிகமாக கூட யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஆனால் பிளாஸ்டிக் தான். பட் வந்து ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுற சேஃபான பிளாஸ்டிக் தான். இந்த பிபிஎஃப் ஃப்ரீ அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் தான். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, கீழே ஒரு பாட்டம் பிளாஸ்டிக்கில் ஒரு கப்பு மாதிரி இருக்குது. மேலே அதுக்கு ஒரு லிட்டு மூடி இருக்குது. அந்த மூடியில் தான் நம்ம ஃபுல் பண்ணி இழுக்கிற போல் ஒரு கயிறோடு அட்டாச்சு ஆகிருக்கு. இதுக்குள்ளே வந்து பிளேடு இருக்கிற ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் ஒரு விஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. விஸ்க் வந்து நீங்கள் முட்டை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் இது வரைக்கும் முட்டையை ட்ரை பண்ண கிடையாது. இந்த நான் எக்ஸல் சைஸ் வச்சுருக்கிறதுனால என்னோடய இதில் 5 பிளேட்ஸ் இருக்குது. இந்த இதை விட சின்ன சைஸில் வந்து எனக்கு ஐ திங்க் 3 பிளேட் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு இதை யூஸ் பண்ண பிறகு இதை வாஷ் பண்ணி வைக்கிறது ரொம்ப சிம்பிள். நம்ம நார்மலாக ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எப்படி வாஷ் பண்ணுவோமோ அது போல் ஈஸியாக வாஷ் பண்ணி காய வச்சு வச்சிடலாம். அண்டு இந்த பிளேடு வந்து பயங்கர ஷார்ப்பாக இருக்குது. ஸோ பெரியவங்களாக இருந்தால் கூட இதை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் விட்டால் கூட கையை ஈஸியாக வெட்டிக்கிற மாதிரி கிழிச்சிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இது வெங்காயம், தக்காளி, ஈவன் கேரட்லாம் கூட சொல்கிறாங்க. ஆனால் காய்கறி நான் ட்ரை பண்ணதில்லை. வெங்காயம் தக்காளிலாம் பயங்கரமாக அவ்வளோக்கு அவ்வளோ குட்டி 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 குட்டியாக வெட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரியான பயங்கரமான டைம் சேவிங் ஒரு சாப்பருங்க இது. இப்போ நீங்கள் ஒரு பெரிய வெங்காயம் ஒரே டைமில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் இதில் யூஸ் பண்ணலாம். டொமேட்டோ தக்காளின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் மீடியம் சைஸ் வந்து 4 to 5 வரைக்கும் நீங்கள் ஒரே டைமில் யூஸ் பண்ணி சாப் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் வெங்காயத்தோட தோலெல்லாம் நிற்கிட்டு ஒரு ஓரளவு கொஞ்சம் பெரிய பீஸாக ஒரு 4 6 அந்த மாதிரி கட் பண்ணி இதுக்குள்ளே போட்டுட்டு ஜஸ்ட் அதை அந்த கயிறை புல் பண்ணி இழுக்கு. இது நம்ம மட்டும் இல்லை, ஈவன் நம்ம பசங்கக்கிட்ட கூட நம்ம கண் பார்வை முன்னாடி கொடுத்து செய்ய சொல்லலாம். அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். நமக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற அந்த உணர்வும் வந்து நம்ம பசங்களுக்கு வரணும். நான் என் பையன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். அவனுக்கு 4 வயசு ஆகும்போது அவன் பண்ண வீடியோவும் இதோட நான் சேர்த்திருக்கேன், பாருங்கள். ஆனால் குழந்தைங்கக்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி ஜஸ்ட் அவங்க அந்த கையை பிடிச்சி இழுக்கிறதுக்கு அவங்களுக்கு அது ஒரு விளையாட்டு மாதிரி இருக்கும். விளையாட்டாக அவங்க நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. கண்ணு முன்னாடி இது செய்யும்போது சேஃப்டிங்கிற பிரச்சனை இருக்காது. ஏன்னா நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நீங்கள் எல்லாத்துக்கும் அவங்க செய்யவிடாதீங்க. அண்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க கை கெட்டாத மாதிரி நல்லா மேலே ஹைட்டாக இங்கன்னா வச்சுருங்க. அவசரம் அவசரமாக காலையில் நம்ம எல்லாரும் வேலைக்கு ஹஸ்பண்டை அனுப்புறது, வீட்டில் இருக்கவங்க வேலைக்கு கிளம்புறது, பசங்களை ஸ்கூல் கிளம்புறது, அந்த நேரத்துலலாம் கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நார்மலாகவே உட்காந்து பொடி பொடியானுக்கு நறுக்கிறது கொஞ்சம் சரியாக வரல அப்படிங்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதோட லிங்க்கு நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.